சர்வவிக்னவரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பங்கேற்று நிறையா என்னுடைய வாட்ஸ்அப்லேயே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இது அழகாக கட் பண்ணி அந்த விஷயத்தை மட்டும் அதே மாதிரி சுவாமி படங்களை சேர்த்துட்டு போட்டிருக்கிறத நான் பார்த்தேன். ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. ஆன்மீக தகவல் இவ்வளோ பேர் இவ்வளோ அழகாக கடைபிடிக்கிறாலே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப விசேஷகரமான அற்புதமான ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதற்கு முன்னாடி இன்றைக்கி இப்போ இந்த மாதத்துக்கு உண்டான ஸ்கெடியூல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விஎஸ்எம் ப்ரோக்ராம் நிறையா பேர் சேர்ந்துருக்கீங்க. வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் பலவிதமான விஷயங்கள் நடக்கும் பொழுது என்னை தாக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறது, எந்தெந்த விஷயங்கள் நான் கடைபிடித்தா இந்த உலகத்தில் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும், யாரெல்லாம் கிண்டல் கேலி பேசுகிறா அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும், இதற்கு ஒரு வழி கிடைக்காதான் தேடுற வாழ்க்கை இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. இதனுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் மகேஷ் ஐயருங்கிற ஃபேஸ்புக் பேஜில் பார்த்து பார்த்தீங்கனாலும் நம்மளுடைய முருகாசேஸ் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் அதில் எப்படி கலந்து கொண்டவங்களுடைய ஃபீட்பேக்கும் உங்களுக்கே புரிய வரும். அவங்களுடைய யதார்த்தமான வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் அதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா 18ஆம் தேதி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு மகாசண்டி அற்புதமாக நடக்க போகிறது. மகாமந்திரங்கள் அதாவது சண்டி மகாமந்திரம் 700 ஸ்லோகங்களும் உமாமகேஸ்வர பூஜை. இந்த உமாமகேஸ்வர பூஜை பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய பலனை தரக்கூடிய அற்புதமான பூஜை. இதில் பிரசாதமாக மஞ்சள் கயிறு அதே மாதிரி கிழங்கு, கல்யாணம் ஆகாதவா இந்த மஞ்சள் சிரடை வந்து லெஃப்ட் ஹேண்டில் கட்டிட்டு அந்த மஞ்சள் கிழங்கை கையில் வச்சுக்கலாம். கல்யாணம் ஆனவா இதை திருமாங்கல்யத்தை கூட சேர்ந்து கட்டிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஹோமம் இந்த பூஜை வந்து நீங்களும் கலந்து கொள்ளணும் ஆசைப்படுறவாலும் அதே மாதிரி இதை கலந்து கொண்டு ஸ்பான்சர்ட் பண்ணவா செல்லம்மான்னு சொல்லக்கூடியவா மதுரையிலிருந்து அவங்களுக்கும் மும்பையிலிருந்து மகாலிங்கம்னு சொல்லக்கூடியவங்க அதே மாதிரி சாந்தின்னு சொல்லக்கூடியவங்க சரஸ்வதினு சொல்லக்கூடியவங்க மூணு பேரும் மும்பையில் ஒரே ஃப்ளாட்டில் இருக்கா அவள் மூணு பேரும் சேர்ந்து இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த சுவாமியினுடைய வஸ்திரங்களுக்காக பார்த்துட்டிங்கன்னா ஆறுமுகம்னு சொல்லக்கூடிய திருப்பூர்லேருந்து ஆறுமுகம்னு சொல்லக்கூடியவங்க அதே மாதிரி அந்த சுவாமி அந்த இதில் பூஜையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்களாக தீபக்னு சொல்லக்கூடியவங்க அவங்க பையன் பேர் தீபக் அவங்களுக்காகவும் அவங்களும் இதுக்கு நிறையா ஸ்பான்சர் பண்ணிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அதாவது பேர் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறையா சொல்லிகிட்டே இருக்கணும். எனக்கு ஞாபகம் வந்த விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்லிகிட்டுருக்கேன். இதில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா சீக்கிரமாக 739-739-4829 தொடர்பு கொண்டுக்கோங்க. உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை பதிவு பண்ணுங்கள். ஏன் சீக்கிரமாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன், நிறையா பேர் அந்த ஹோமத்தன்னைக்கு ஐயோ எனக்கு தெரியாமல் போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் அவங்களுடைய பேர் நட்சத்திரங்களை கொடுக்குறாங்க. அது ஃபஸ்ட்டே அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு பிரசாதத்துக்கு பிரசாதமும் அதே சமயத்தில் அந்த ஹோமம் பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய அந்த பூஜை பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த பலமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருந்துருக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. நாள் எப்படி இருக்குங்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீட்டில் வந்து நிறையா குழப்பங்கள் இருக்குது, சண்டை இருக்குது, பிரச்சனை இருந்துட்டுருக்கு சார், இன்றைக்கி காலையில் பெரிய சண்டையாக எடுத்தேன், மனசில் ரொம்ப குழப்பம் இருக்குது சார், மனசில் நிம்மதி இல்லை, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரிலன்ற ஒரு டென்ஷன் இருக்கும்போது ஒரு சின்ன நான் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா யூடியூப்பில் வச்சா பஞ்ச சூக்த பாராயணம், பஞ்ச சூக்த பாராயணம், அஞ்சு சூக்தாதி வேதத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு சூக்தங்கள், அஞ்சு விதமான தெய்வத்திற்குண்டான வழிபாடு அந்த பாராயணம் அப்படின்னு போட்டு பாருங்கள். நீங்கள் யூடியூப்பில் வர்றது ஏதாவது வாத்தியார் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, அந்த மந்திரத்தை உட்காந்து முழுசாக கேளுங்கள். இல்லை வீட்டில் சத்தமாக வைங்க. நீங்கள் காத்தால் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை சாயந்தரத்துக்குள்ளே அந்த பிரச்சனைகள் பாதி சால்வ் ஆகிடும். ஏன்னா பஞ்சதெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளோ மகிமை உண்டு, அவ்வளோ சிறப்புகள் உண்டு. இதை செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஆன்மீக டிப்ஸ் சார், இது வரைக்கும் நான் கேள்விப்படாத நிறையா விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் நம்மளுடைய புதியுகத்தில் வளர்க்கக்கூடிய ஆன்மீக தகவலுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான சிறப்புகள், அதுவும் ராசி பலனுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான சிறப்புகள். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமா. 9/12/2021 ஸ்ரீபல வருஷம் கார்த்திகை மாதம் 23ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். இன்றைய திதி சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம்.
மிதுனம் கடகம். நல்ல நேரம் காலை 10:45 to 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 to 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைக்கி சஷ்டி விரதம் ரொம்ப விசேஷகரமான விரதம். அதே மாதிரி சுப முகூர்த்த நன்னாளும் இருந்துருக்கு. இன்றைக்கி பார்த்துட்டோன்னா ராஜாஜி அவருடைய பிறந்த தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்குது. சஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள், உங்களுக்கே தெரியும். முருகா முருகா முருகான்னு மனமுருக வேண்டவாளுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய எம்பெருமான். முருகனுக்கு விசேஷம் வியாழக்கிழமை. வியாழன் வந்து முருகனை பூஜை பண்ணி அனுகிரகம் கிடச்சிதான். அப்பேற்பட்ட அற்புதமான நாள். அப்போ வியாழ பகவானுக்கு கிடச்சதுன்னு நமக்கு கிடைக்காதா? இன்றைக்கி முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க. சஷ்டி விரதம் இருக்கிறவா அதை கடைபிடிங்க. அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அது மட்டும் இல்லாத இன்றைக்கி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் செவ்வாயோடைய நட்சத்திரம். பாருங்கள் நாள் எல்லாமே இன்றைக்கி முழுமையாக எம்பெருமானுடைய நாளாக மாறுறது. அதனால் செவ்வாய் தோஷம் இருக்கிறவா, அதே மாதிரி செவ்வாயினால் பாதிக்கப்பட்டவாளுக்கு இன்றைக்கி ரொம்ப இந்த வேண்டுதல் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். திருமண வரத்தையெல்லாம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாத இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் மருத்துவம் சம்மந்தமாக, பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, ஆர்மி நேவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, நெருப்பு சம்மந்தமாக அதாவது கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ரயில்வே துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ரோடு கான்ட்ராக்டில் எடுத்து ஒர்க் பண்ணுறவங்க, மைனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஆபத்தான வேலைகள் சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை இந்த நட்சத்திரத்தன்னைக்கு செவ்வாய்க்கு போய் ரெண்டு தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விடை கிடைக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரமாக இன்றைய நட்சத்திரம் உண்டு. இன்றைக்கி நாளும் உண்டு. இன்றைக்கி உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களோட மேஷராசி நண்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை நம்ம அணுகும் பொழுது ரொம்ப வேகமாகவும் ஸ்பீடாகவும் நிறைய விஷயத்தோட நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அப்படி இல்லை, ரொம்ப சாந்தமாக நிதானமாக யோசித்து அணுகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. நமக்காக இல்லை, நம்மளுடைய குழந்தைகளுக்காகனு நிறையா ஒதுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறவங்க மேலே படிக்கணும், அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாளே அவள் முன்னாடி நம்ம ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே நிறையா தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மன நிம்மதியும் கொடுக்கும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான எண் பார்த்துட்டிங்கன்னா 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, விசேஷ வழிபாடு மேஷராசி நண்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, யதார்த்த தடங்கல்கள் இருக்கும். அந்த தடங்களை தகர்த்து கொண்டு நம்ம வந்து ஜெயிக்கணும். சரி, இந்த தடங்கள் நம்ம தகர்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் இதை விட்டுட்டு நம்ம வேறு உத்தியோகத்தையோ வேறு விஷயத்தையோ நம்ம பார்த்துக்கணும். இருக்கிற பிரச்சனையில் அதே பிரச்சனையை கொண்டு நம்ம வந்து அணுகிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. பண வரவுகள் கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. யாருக்கும் பயந்து எந்த காரியத்தையும் நம்ம வந்து தள்ளி இருக்கப்படாது, செய்யவும் கூடாது. எப்பவுமே மனதைரியம் தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு சொத்துன்னு சொல்லுவாள். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அம்மாவுக்கு ஒரு தைரியம் வரும், மனைவிக்கு ஒரு தைரியம் வரும், சகோதரிக்கு தைரியம் வரும், எல்லாத்துக்குமே வீட்டில் ஒரு தைரியம் வரும். உங்களுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நீங்கள் எப்பவும் பயன்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எண்ணங்களும் மாறும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு எடுத்த காரியங்கள் லாபகரமாக போகும். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினைக்க வேண்டாம், இதுவும் கடந்து போகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, தினம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பவர்களை, வெற்றி உண்டு. நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். யதார்த்தமாக பேசுவேல் நிறைய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டென்ஷன் ஆனதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். புனர்பூச நட்சத்திரம் இருக்கலாம், திருப்பி அதே மாதிரி கொஞ்சம் கண்டினியூ இருந்துருக்கும். அப்பப்போ கொஞ்சம் கோவப்படுறது, கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது, பட்ட இடத்துலையே படுறது, அது ஒரு காரியம் நடக்கலைன்னா அதில் அடம் பிடிக்கிறது, இது ஏன் நடக்கலைன்னு அதிலேயே நம்ம ஒரு சிந்தனையாக நின்றுருக்கிறது. பண வரவுகள் கூடி வரும். நிச்சயமாக எதிர்காலங்கள் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும்னு சொன்னோம். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவோம். மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரும். ஆராய்ச்சி கல்வி படிச்சுனோ, மருத்துவம் படிச்சுட்டு இருக்கோ, வெளிநாட்டில் போய் படிக்கிறவா, அதுக்கு ஃபீஸ் கட்டி அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவீங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சொத்து, பூர்வீக சொத்து, இடம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு நீ நட்சத்திர ரீதியாக அவ்வளோ பலம் கிடையாது. அதனால் 100 முறை யோசித்து சில காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆயில்யம் அதே மாதிரி பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா தொழில்
நம்ம வந்து வீடு கட்டியிருப்போம். அந்த வீட்லேயே வந்து கடை முன்னாடி கட்டலாம், அல்லது கடைக்கு வாடகைக்கு வரணும், அந்த கடை சம்மந்தமான விஷயங்கள் அல்லது கமர்ஷியல் சம்மந்தமான அந்த ஷாப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காரிய வெற்றியை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக பேசி முடியாத காரியங்கள் கூட இன்றைக்கி பேச்சுதான் முடியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் நிற்கவே மாட்டேன். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். ரிட்டையர்ட் ஆனவா ஏதேனும் புதிய வேலைக்கு போகணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, யதார்த்தமாக சில நேரங்களில் கோபித்து கொண்டிருப்பேன், சில நேரங்களில் ரொம்ப ஜாலியாக செயல்படுவேன், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டென்ஷனாகவே. ஏன் டென்ஷன், நமக்கு மேலே அவ்வளோ பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து குடும்பம் வேலை ரெண்டையும் சேர்ந்து குழப்பக்கூடாது. இன்றைக்கி எங்கேயாவது போனோம், அங்கே போனோம், இங்கே போனோன்னா கொஞ்சம் பேசாமல் எனக்கு இருக்கிற வேலையே நிறையா இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சரி அவள் சங்கடப்படுறாளா இந்த வேலையை ஒதுக்கிட்டு அதுக்கு போவேன், அப்படி நிறையா பெண்டிங் ஒர்க்கு நிறையா வச்சுருவேன். அதனால் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதை எடுத்து உட்காந்து புரிய வச்சு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல மாற்றங்கள் இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும், ஏன்னா நிறைய அலைச்சல்கள் இருக்கும், அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். பெண்கள் பார்த்துட்டேன்னா சமையல் பண்ணும்பொழுதோ அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா வேலைக்கு போகும்பொழுதோ தன்னால் முடியல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. இல்லை நான் வந்து இதை கடுமையாக நான் செய்தியாக அவன் எனக்கு அப்படின்னா அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம வந்து இன்னும் பார்த்துட்டேன்னா நமக்கு உடம்பு உபாதைகள் கொடுக்கும். அதனால் கவனம் என்பது தேவை. இந்த தினத்தில் சிம்மராசி நண்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசினியர்களே, தெரியாத ஒரு புரியாத ஒரு எண்ணங்களும் ஒரு பயமும் மனசில் இருந்துருக்கும். இதை தாண்டி வருவோம்னு நினைக்கும் பொழுது அது சாயந்தரமாயிடுறது. அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதோ ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும். சரி பரவாயில்ல, அந்த தடுமாற்றம் இருக்கும்போது நான் என்ன பண்ணணும், ரொம்ப எனக்கு சினிமா பிடிக்கும், சினிமா பாட்டு பிடிக்கும், பாட்டு, நீங்கள் உங்களோட மைண்டை எதுக்கு என்டர்டெயின் கொடுக்குறதோ அந்த விஷயத்தை நோக்கி இன்றைக்கி பிரயாணம் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தில் அப்படி பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் நிம்மதியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயம் வந்து நம்மளுக்குள்ளே ஒரு பயத்தை கொடுக்கும்போது அதை மறக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல காரியங்கள், தெய்வீக வழிபாடு, நல்ல காரியங்கள் ஈடுபடும் போது நமக்கு இன்னும் தெம்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த காரியங்களும் நமக்கு ஒரு பெருசாக பாதிப்பே கொடுக்காதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் எப்படி இருக்கும், ஆசிரியராக இருந்துருக்கிறவங்க, பேராசிரியராக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் தலைமை ஆசிரியராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய ஸ்கூல் கட்டணும், புதிய காலேஜ் வந்து நம்ம தொடங்கணும்னு நினச்சிருக்கோம், ஹாஸ்பிட்டல் தொடங்கணும்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும், எடுத்த காரியங்கள் ஜெயமாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, கன்னிராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. துளாராசி நேயர்களே, நிறையா விஷயங்களில் பெருமையான காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப மன கவலைகள் இருந்துருக்கிறவா, வறுமை வாட்டின் இருக்கிறவாளு கூட மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. திருமண மண்டபம் வச்சுருக்கிறவங்க, கல்குவாரி வச்சுருக்கிறவங்களுக்கு, நகை கடை வச்சுருக்கிறவங்களை நகை செஞ்சு கொடுத்துருக்கவங்களுக்கு, அதே சமயத்தில் சாக்கு சம்மந்தமாக, பேப்பர் சம்மந்தமாக, அட்டைப்பட்டு சம்மந்தமாக, பட்டாசு சம்மந்தமாக, அரிசி கூடன் வச்சுருக்கிறவங்க, தானியங்கள் எடுத்து பண்ணிட்டுருக்கவங்க, அதே மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் விற்பனை பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபாரம் நல்லா போயின்னு இருக்கு, எனக்கு கவலை கிடையாது. இருந்தாலும் தெரியாத ஒரு மன சங்கடங்கள் இருக்குதுன்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு மாற்றங்கள் கூடிய ஒரு தெய்வ நம்பிக்கை தேடி வரக்கூடியதாக இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய கும்பாபிஷேகங்கள், விசேஷ திருவிழாக்களில் கலந்துப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, யதார்த்த சிரமங்கள், ஒரு காரியத்தை எடுக்கும்பொழுது 1000 விதமான யோசனைகளும் நிறைய தடுமாற்றங்களும் இருக்கும்பொழுது அந்த காரியத்தை விட்டுடணும். அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கிறது, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி சேர்க்கறதுக்குண்டான நாளாக இந்த தினம் உண்டு. பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உண்மையாக இருந்துருக்கும். எதுக்கு இவ்வளோ பொருள் சேர்க்குற, இவ்வளோ பொருள் சேர்க்குற, வாடகை வீட்டில் எதுக்கு இவ்வளோ பொருள் சேர்க்குறேன்னு அப்பப்போ சத்தம் போடுவான், இல்லை இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் வீடு மாற்றும்போது ஆமாம் இல்லை, அவள் சொன்னது கரெக்ட் இல்லைன்னு பாதி விஷயத்தை அங்கேயே விட்டுடுவோம், இல்லை யாருக்காவது தானம் கொடுத்துருவோம். அப்போ அவங்க முன்னே சொன்னதை அதே பண்ணியிருக்கலாம் இல்லையா, நம்ம காசாவது மிச்சமாக இருக்கும். இந்த மாதிரி தான் பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறையா விஷயங்கள் இருக்குது. அர்த்தத்தோடு சொல்லும்போது அதை அழகாக கேட்டுக்கணும். கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னதுல தோட்டம் வச்சுருக்கவா, அதேமாதிரி வயல் வச்சுருக்கவா, சில விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்காத நடக்கும்போது சில டென்ஷன் ஆகும், இப்படி ஆகிடுத்து அப்படி ஆகிடுத்துன்னு. ஆனால் உங்களுக்கு சாதகமாக நடக்கும், கவலைப்படாதீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னா எல்லா விஷயங்களும் லாபங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. விருச்சிகராசி நண்பர்களே, தனுராசி நேயர்களே, யதார்த்த சோதனைகள் இருக்கும். நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இப்படி கஷ்டப்பட்டு இருக்குமேன்ற கவலைகள் இருந்துருக்கும், மாறி வரும், கவலைப்படாதீங்க.
நிறையா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாகனம் ஓட்டுறதை கற்றுக்கிறவா, அதே மாதிரி அந்த ஸ்கூல் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, அது மாதிரி ஐடிஐ படித்தவா, தொழில் கல்வியெல்லாம் படித்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய யோசனைகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவேல் சக்ஸஸ் ஆகிறதுக்குனாலதாக இருந்துருக்கும். இவ்வளோ உழைச்சி நல்ல பேர் கிடையாது, திட்டு வாங்கிட்டு இருக்குமேன்ற அப்பப்போ கவலை இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். சரியான நேரத்தில் சரியான உணவு எடுத்துக்கல அப்படின்னா செரிமான சம்மந்தமான ப்ராப்ளங்களும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மருத்துவமனை போகணும் அல்லது உடல் உபாதைகளால் பாதிக்கப்படக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் தனுராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் சற்று கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி என்பர்களே, பெரிய பெரிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த சில காரியங்கள்லாம் மற்றவங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக பெரிய மாற்றமாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் அது பெரிய மாற்றமாக கொடுக்கறதுக்குனால அற்புதமான நாளாக இருந்துருக்கும். கடை வச்சுருக்கிறவங்க, நகை சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, முதலில்லாத முதலாளியாக இருந்துருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு வேலை பண்ணிட்டுருக்கோம், நான் அப்படியே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் கைகூடும். சில நேரங்கள் தடுமாற்றங்களுக்கு வழக்குகள் பிரச்சனைகள் இருந்துருக்கிறவங்க இதுலேருந்து வெளியில் வந்து நம்ம வந்து நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணணுங்கிற ஒரு சிந்தனைகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே, அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. மிகப்பெரிய விவிஐபியாக இருந்துருக்கிறவா, அவளெல்லாம் சந்திக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம், இன்றைக்கி அவங்களே உங்ககிட்ட பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரும். இப்போ நான் இவங்களெல்லாம் லைஃப்பில் சின்ன வயசில் இருக்கும்போது அவ்வளோ எதிர்பார்த்துருந்தேன், இன்றைக்கி அவங்கள சந்திக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் உண்டான சக்திகள் தான் அது உங்களுக்கு ஈர்த்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்திருக்கோம், நிறைய பேருக்கு உதவிகள் செய்வேன். இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வர அவங்க மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்க சின்ன பிரச்சனையை பெருசாக நினைப்பில் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப சென்சிட்டிவாக சிங்க் பண்ணக்கூடிய சிந்தனையாக நிறையா விஷயங்கள் உங்களுக்கு மாறும். எப்போவுமே பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பமாக யோசிக்கலாம். முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி சிந்திக்கப்படாது, நடந்துருது அது இது கவலை அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லா காரியங்களும் போவேன், அது நல்ல விஷயந்தான். அதே சமயம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். இவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஆனாலும் செலவுகளாகிறதுங்கிற எண்ணங்கள் இருக்கும், கட்டுப்படுத்த முடியலையேங்கிற எண்ணங்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று என மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களுடைய ஒரு தொடர்பு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியாக இருக்கிறவங்க புதிய பொறுப்புகள் கிடைக்கும், நிச்சயமாக நடந்து தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள தோணிடும். அது போதும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்குற அளவுக்கு. அதே சமயத்தில் நம்மளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாகவும் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாகவும் நம்மளே வந்து அதை வந்து பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த சபையிலையும் நின்று கம்பீரமாக நம்ம வந்து எதுவுமே நடத்திக்க முடியாது. இதுவும் பரவாயில்ல, நம்ம எப்போ நம்மளுடைய நம்மளுடைய விஷயத்திலேயே வெற்றியாக இருப்போம், இறைவன் நமக்கு துணை இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கொண்டு வந்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எந்த இடம் சென்றாலும், கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புங்க மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சகுன நிமித்தத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது இப்போ இருக்கக்கூடிய 90s கிட்ஸ் அல்லது யதார்த்தமாக நிறைய விஷயங்களில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய எஜுகேட்டடான நிறையா படித்தவா பார்த்துட்டேன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு நகைச்சுவையாக எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கிறது உண்மை. வீட்டுக்கு முன்னாடி காகம் கரையிறது அப்படின்னா சொந்த பந்தங்கள் வருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாக்கை கடிச்சிக்கிட்டா ஐயோ யாரோ திட்டாளாட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பும்போது லேசாக தலையில் இடிச்சுக்கிட்டா, உட்காந்து போப்பா தண்ணி குடிச்சிட்டு போப்பா, இன்றைக்கி போகிற பிரயாணம் ஏதோ தடங்களாக மாட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற வழக்கங்கள் உண்டு. போகும்பொழுது ஏதோ அபசகுணமாக பேசினாங்கனாலே ஆஹா இன்றைக்கி போகிற காரியங்கள் ஏதாவது தடையாகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வலது கண் துடிச்சது ஆண்களுக்கு வலது கண் துடிச்சா நல்லது, இடது கண் துடிச்சா கெட்டது. அதே மாதிரி பெண்களுக்கு இடது கண் துடிச்சா நல்லது, வலது கண் துடிச்சா கெட்டது இப்படிங்கிறதையும் நிறையா சொல்லக்கூடிய வழக்கங்கள் இருக்கும். போகும்போது ஏதாவது தட்டி விட்டுட்டா, குங்குமத்தை வீட்டில் தட்டிட்டா ஐயோ என்ன ஆக போகிறதான் தெரியலையே அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். கோயிலில் தட்டினா நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். வீட்டில் ஏதாவது மங்களகரமான விஷயங்கள் நடக்கலை, தடங்கள் ஆயின்னு இருக்குது, பயம் வரும், கொட்டாய் வந்துட்டே இருக்குது, ஒரு சோம்பேறித்தனம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போது அந்த சகுனங்கள் நிமித்தங்கள் வீட்டுக்கு நிறையா திருஷ்டி ஆகிடுத்தோ அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நம்ம ஒரு போகும்பொழுது ஒரு காரியத்தில் ஒரு திருப்தியே கிடையாது, என்னமோ மனசில் போட்டு உழைப்பின்ண்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பெரியவங்க சொல்லுவாங்க வேணாம் இன்றைக்கி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்படி நிறையா விஷயங்கள், யதார்த்தமான நிறையா விஷயங்கள் அவங்க சகுனம் நிமித்தத்தை பற்றி ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தா, சார் உடம்பில் ஏதேனும் குறைபாடு அதனால்தான் வலது கண் துடிக்கிறது, மருத்துவங்கள் சொல்லக்கூடிய காரணம் இதெல்லாம் இருந்துன்ட்ருக்கு. இதுக்கு அப்பாற்பட்டு சகுனங்கள் சொல்லக்கூடிய காரணம் இதெல்லாம் இருந்துன்ட்ருக்கு. இது ரெண்டுமே நமக்கு வந்து உண்மை தான், இந்த ரெண்டு விஷயங்களும் உண்மை தான். ஏன்னா பெரியவங்க சொன்னதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது, மருத்துவ சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். சரி, இந்த மாதிரி இருக்கிறதா, அப்போது இதனால் எனக்கு நமக்கு லைஃப்பில் வந்து உண்மையாகவே அந்த பாதிப்பு தெரியுதான்னு பார்த்தா, 99% நிறையா பேருக்கு இது கரெக்டாகவே நடந்திருக்கும், இந்த சகுனம் நிமித்தமெல்லாம் சொன்ன விஷயங்கள். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் அவங்க சொன்னதை தப்பாக, அதாவது மருவி புரியப்பட்டதாகவும் இருந்துருக்கு. அதனால் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன சகுனங்கள்லாம் இருக்கும் பொழுது அதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். சப்போஸ் வலது கண் நமக்கு ரொம்ப துடிச்சுன்னு இருக்குது, லேசாக என்ன பண்ணோம், அந்த காலத்தில் இந்த திருமாங்கலத்தை எடுத்து லேசாக தேய்ப்பாங்க, அந்த தங்கத்தை வச்சு தேய்ச்சாங்கன்னா அது போயிடும், அப்படிலாம் மஞ்சளை வச்சு லேசாக தேய்ச்சா போயிடுமா. அதே சமயத்தில் இந்த வெளியில் போகும்போது தடங்களாகும்போது தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு போனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாவது குழப்பங்கள் இருக்குமோ அந்த சிந்தனையை செய்ய வேண்டாம், ராமநாமத்தை எழுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் சகுனம் நிமித்தம் நமக்கு காண்பித்து கொடுக்குறது. ஆக இன்றைய நாளில் இதெல்லாம் மூட நம்பிக்கையாக, இதெல்லாம் உண்மையாகவே விஷயங்களானா பெரியவங்க சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்படுவோம், நிச்சயமாக அதில் ஒரு காரணம் இருக்கும். மருத்துவ ரீதியாக மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம கேட்போம். ஸோ இந்த இரண்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஏதோ இயற்கை நமக்கு சில விஷயத்தை காண்பித்து கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம புரிய வரும். ஆக இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயம் பார்த்தோம், சகுனம் நிமித்தத்தை பற்றி. மீண்டும் நாளை இதே போன்று ஆன்மீக தகவல் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷை நன்றி, நமஸ்காரங்கள்.